Hi friends, assalamu alaikum. Welcome to Abu Kitchen. Vaanga innikku namba vellai kelanga main kolambu eppadi seiyalanradha paakalam. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருள் என்னென்ன அளவில் உங்களுக்கு நாங்கள் சேர்க்குறோன்றது தெரியும். அதே மாதிரி இந்த வெள்ளை கிழங்கானில் என்னென்ன பயன் இருக்குன்றதை நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து சொல்கிறேன். இந்த வெள்ளை கிழங்கான் மீன் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. மூலவியாதி உள்ளவங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி புள்ள பெற்றவங்க அடிக்கடி செஞ்சு தந்தோன்னா அவங்களுக்கு பால் சுரக்கும். வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க. இப்போ அரைக்கிற ஐட்டம் பார்த்துக்கலாம். நான் வெங்காயம் 300, தக்காளி 200, 2 பச்சை மிளகாய், 1.5 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே மிட்டா வந்து செய்வாங்க. இந்த நெத்திலி மீன், இந்த வெள்ளைக்கிழங்காக்கு மிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்ஷால்லா அது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு எப்போ செஞ்சாலுமே அகலமான பாத்திரத்தில் வச்சா மீன் வந்து உடையாமல் கிடைக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் இது கூடவே 10 பல்லளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது முழுசு முழுசாக இருந்தால் பூண்டும் வெங்காயமும் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே வந்து அது நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது வந்து ஒரு 70% வந்து வெங்காயம் அந்த இதுவெல்லாம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீன் குழம்புல தேங்காய் சேர்க்காமல் செய்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சேர்த்துட்டு இன்னும் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன மசாலா போடலான்றதை பார்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே மீன் இறாலாம் செஞ்சால் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கோங்க. நான் தனியா தூள் வந்து 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தனியா உடைய பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு மறுபடியும் நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அது எண்ணெயும் அந்த மசாலாவும் தண்ணி எல்லாமே நல்லா சூப்பராக வரும். மிட்டான்றது வந்து நம்ம பச்சை மிளகாவும் மிளகு காரம் கொடுத்து செய்கிறது. இன்ஷால்லா ஒரு நாள் நான் செய்கிறேன். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நான் 100 கிராம் புளியை வந்து ஊற வச்சு 200 ml தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு 4 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து மறுபடியும் நான் ஒரு 3 கப் அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த புளியும் இந்த மசாலாவும் நல்ல தண்ணியில் எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு போதும். ஏன்னா வந்து நம்ம 4 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப்பாவது நமக்கு சுண்டிடும். அப்போ உப்பு அதிகமாகிடும். அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு நம்ம எண்ணெய் வந்து ஊற்றின எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வரணும் நமக்கு. எண்ணெய் வந்து மேலே வந்தால் தான் எந்த குழம்பும் இருந்தாலும் சரி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும். நான் உப்பு வந்து இன்னும் 1 டீஸ்பூன் அளவு இந்த அளவில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
நான் மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவு சேர்த்தேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொத்தமல்லி வந்து ஒரு பொடி அளவு, கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து சேர்த்துடலாம். நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் வைக்கணும் மீன் போடுறப்ப, அப்போ தான் உடையாமல் கிடைக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது வந்து மீன் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அது உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம், ஹையில் வைக்கவே வேண்டாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. மாஷாலா, சூப்பரான வெள்ளை கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.